சன் மியூசிக் மக்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட யாருக்கான் நிக்கோலஸ் இருக்காரு. சோ நிக்கோலஸ் ஹாய், எப்படி இருக்கீங்க பிரதர்? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக. சோ எனக்கு இந்த செட்ல வந்தோடனே ஒரு மாதிரி எனக்கு ஒரு மியூசிக்லயே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த இடம் பார்க்கும்போது. அண்ட் இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, எப்பவுமே இந்த இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னு நான் குவெஸ்டனுக்குள்ள போறேன். சோ எப்பவுமே வந்து ஒரு மியூசிக் கூடயே நீங்க இருக்கீங்க, சோ அந்த ஃபீல் எப்படி சொல்லுங்க? ஐ திங்க் அப்பாஸ் ஹோல் இன்டென்ட் வாஸ் இங்கே ஸ்டுடியோ வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிறோம் இல்லை இந்த ஊரில் இருக்கோம் எந்த ஊரில் இருக்கோம் கூட தெரியக்கூடாது. இங்கே வந்தால் இட் ஷுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி ரியல் வேர்ல்டு. அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் அவரோட டிசைன் தான். எஸ், நல்லா எவ்ரி டைம் வரும்போது ஐ ஃபீல் தட் சென்ஸ் ஆஃப் பீஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வைப் இருக்குது. உள்ளே வந்தோடனே நாங்கள் எல்லாத்தையும் மறந்து ஒரு மியூசிக் ஃபீல்லே ஒரு மாதிரி, அது பார்க்குறதுக்கும் சரி இருக்கிற இடங்களும் சரி தான். அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான கேள்வி என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு பி அ சன் ஆஃப் அ லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். அது ஒரு கம்போசராக சிங்கராக நீங்கள் எப்போ மியூசிக் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? விட்டுருந்தா நான் பிறந்த அந்த ஆப்ரேஷன் ரூம்ல இருந்து ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபார் அஸ் லாங் அஸ் ஐ கேன் ரிமெம்பர் மோஸ்ட்டாக அப்பா பார்ட் தான் ப்ளே பண்ணிருப்பாங்க. ஓகே, கட்டித்தாளம் போடவா குட்டி பிகிலா பிகிலா லிப்பில் ஊதி வீடவா தட்டி தகில தகில உள்ள ஊத்தி விடவா உள்ள ஊத்தி விடவா விடவா விட 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 வாடி 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 வா பியூட்டி உன் ஃபிங்கர் லவுரிங்க போட்ட பேச்சுலர் பார்ட்டி ஓ வாடி 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 வா ஆத்தி என் சிங்கிள் ஸ்டேட்டஸ் நீ மாத்து ஷாம்பைனா ஊத்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி சாரோட மியூசிக் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த பாட்டெலாம் கேட்டோடனேப்பா இந்த சோகமாக இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்டால் நம்ம எப்படி ஆகிடுவோம், ஆக்டிவாக ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டு கேட்டால் அப்படி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வெளியே இருந்து ஒரு பர்சனாக அவரோட எந்த பாட்டை கேட்டு வா செம்மையாக போட்டிருக்காருப்பா மியூசிக் அப்படின்னு ஃபீல் பண்ண சாங் இல்லை ஆல்பம்? யூஸ்வலாக நிறைய சாங்ஸ் அப்படி நல்லா அப்பான்னு சொல்லலை, லைக் தேர்ட் பார்ட்டி இண்டிவிஜுவலாக சும்மா ஜட்ஜ் பண்ணுறதுக்கே ஐ ஃபீல் லைக் அவரோட குவாலிட்டியாக வேறு மாதிரி இருக்கும். ஐ ஆல்வேஸ் அவரோட ஆல் டைம்னா நான் திரும்பி திரும்பி கேட்குற ஆல்பம் இருந்தால் ஒரு ஃபேவரெட் இருந்தால் ப்ராபப்ளி துப்பாக்கி ஆல்பம். துப்பாக்கி இல்லையா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த எவ்வளோ மியூசிக் டைரக்டர் இருந்தாலுமே நம்ம ஹாரி ஜெயராஜ் அப்படின்னா அவருக்கு தனிக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அதை கேட்டோடனே கண்டுபிடிச்சிருவோம், எஸ் இந்த பாட்டு இவர் தான்ப்பா கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னானே. ஸோ அந்த மாதிரி யூனிக்னஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் ஒரு கம்போஸராக அதை வந்து எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்க, ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இட்ஸ் டஃப் டு பி அன் க்ரியேட்டிங் தட் கைண்ட் ஆஃப் யூனிக்னஸ்? எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், ஒரு கம்ஸ் டு க்ரியேட்டிவிட்டி நீ உன்னோட ஸ்டைலில் சேஸ் பண்ணு, நீ வந்து ஒரு ஹாரி சரஜா பண்ணனா கூட ஒரு செகண்ட் ரேட் ஹாரி சரஜா தான் மேக்ஸிமம் வர முடியும், ஹாரி சரஜ் மாதிரி வர முடியாது. யார் என்ன ஆர்டிஸ்ட்டு வென் இட் கம்ஸ் டு க்ரியேட்டிவ் ஃபீல்ஸ் அவங்க அவங்க ஸ்டைலில் பர்சீவ் பண்ணும். அப்போது அவங்க ஸ்டைலில் மற்றவங்க கூட இமிட்டேட் பண்ணலாம், அது பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ளாட்ரி தவிர அவங்க லெவலுக்கு வர முடியாது. ஸோ உன் ஸ்டைலில் நீ ஹோன் பண்ணிக்கோ என்ன பண்ணாலும் அப்படின்னு. புது லவ் அப்பா நீ சொன்ன இடம் வந்து நின்ன கூகுள் மேப்பா, ஓட்டி வந்த பைசைக்கிள் அப்பா இது ரெண்டு பேரும் மட்டும் போகும் காதல் ஷிப்பா. ஓகே, அண்ட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி ஜெயராஜ் மியூசிக் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய பாடல்கள் வந்து ரிப்பீட் மோட்ல கேட்கக்கூடிய பாடல்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல்கள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தா இது கண்டிப்பாக இந்த பாட்டு நான் பாடியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பாட்டு? அதான் அதே துப்பாக்கியில் அண்டார்டிகா நினைக்கிறேன். துப்பாக்கியில் அண்டார்டிகா? சரி, துப்பாக்கியில் அண்டார்டிகா இப்போ ரிலீஸ் பண்ணி தான் நீங்கள் பாடிருப்பேன்னு சொல்லிட்டீங்க. பட் இப்போ எங்களுக்கு என்ன ஃபீல்னா அந்த பாட்டை நீங்கள் பாடி காமிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸோ அந்த பாட்டை எங்களுக்கு எப்படி நீங்கள் பாட போகிறீங்க? என் சறுக்கது நெஞ்சம் நீ பெங்குவனா பெண்டால்
என் குழம்பது கொஞ்சம். அதுக்கப்புறம் அந்த 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 பட் இதுவே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வாடி வாடி அப்படிங்கிற அந்த பாட்டு, இந்த பாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி அப்போ வந்து இந்த பாட்டு நீங்களே பாடுறீங்க நிக்கோலஸ் அப்படின்னு சொன்னாரா இல்லை எப்படி? இல்லை ஆக்சுவலாக நம்ம டிரெக்டர் கார்த்திக் இருந்தார் அப்போ, ஐ பிலீவ் நான் அவங்க அன்னைக்கு சாங் ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு ஐ நான் ஏற்கனவே வேற பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். ஓகே டயர்டாகி அப்போ இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா என்னை திடீர்னு கால் பண்ணிட்டு, இட்ஸ் ட்ரூ ஸ்டோரி, என்னை கால் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது, பகல்ல இருந்துச்சு. இல்லை ஒன்றும் இல்லைப்பா, சரி வா அப்படின்னு சொன்னார். வெயிட் பண்ணிட்டு ஐ திங்க் ஐ வாண்டட் ரெக்கார்ட் இந்த ஹார்மனி பேக்ரவுண்ட் பாடுற மாதிரி பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. டுக் அரவுண்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர். முடிச்சக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் இது லிரிக் ஷீட் இருந்துச்சு, எடுத்துட்டு ஏ பாட்டியாடா அப்படின்னு கேட்டார். சரி இப்போ ஓகே சொல்லிட்டு பாட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பாடுறேன், ஏன் முன்னாடியே பாடல, இத்தனை நாளும் முன்னாடி பாட்டிருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது அந்த பாட்டோட இது. சாரி பூச்சி எல்லா பொன் மாலை நீலா இவ பட்டா பூச்சி போல வந்த கால காலா பக்கம் எல்லாம் புதுப்பச்சை விழா இருந்துச்சு தீரம் போல சும்மா சோழிக்கிறா. அந்த இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து அவரோட மியூசிக்ஸ்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அவர் மேக்ஸிமம் அக்கூஸ்டிக் கிட்டார் யூஸ் பண்ணி நிறைய விஷயம் ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி கிட்டாரில் வந்து பண்ண சாங்கில் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான சாங் எதாவது இருக்கா? ஐ லைக் த அந்த ஒரு மனம் பாட்டு பண்ணாங்க துருவ நட்சத்திரம், இட் வாஸ் வெரி நைஸ். பட் இட் வாஸ் சர்ப்ரைசிங், நான் நிறைய கிட்டார்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்பேரண்ட்லி அவரே எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி பண்ணலாம். ஸோ இட்ஸ் வெரி கூல். ஓகே, ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்? அதான் நான் கிட்டார். கிட்டார் எனக்கு ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் அரவுண்ட் 9 எனக்கு பியானோ தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அப்போவும் செட் ஆகல, இப்போவும் நான் அப்பப்போ தடவுவேன், அதான் வாசிக்க சொன்னேன். பட் ஒரு 4 இயர்ஸ் அகோ நானே கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், அக்கூஸ்டிக் கிட்டார். அதுதான் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபிஷியன்ஸி இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் நிக்கோலஸ். ஸோ இவ்வளோ கேட்டு கேளுக்கு நம்ம பேஷன்ஸாக அதிகமாக பேசவே மாட்டாராம், நம்ம தான் இதெல்லாம் கேட்டு பேச வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் சீரியஸ்லி இந்த இன்டர்வியூ சம் ஃபன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.